1536 வருஷம் இளையுதிர் காலம். வில்வோர்டுங்கிற கோட்டையில இருந்த ஒரு சிறையில வில்லியம் டிண்டேல் இருந்தார். அவரை கொல்றதுக்காக அங்கிருந்து வெளியே ஒரு இடத்துக்கு கொண்டு போனாங்க. அங்க ஒரு கம்பு நட்டு வச்சிருந்துச்சு. அந்த கம்பத்தோட சேர்த்து ஒரு சங்கிலியால அவரை கட்டி கழுத்தை நெரிச்சு கொண்டாங்க. கூடியிருந்த மக்கள் கண் முன்னாலேயே அவரோட உடலை கொளுத்துனாங்க. எதுக்காக? சர்ச் போதனைகள் பைபிள் சொல்ற விஷயத்தோடு ஒத்து போதான்னு பார்க்க அவர் முயற்சி செஞ்சதுக்காக. அவரோட கடைசி மூச்சு வரைக்கும் பைபிள் தான் கடவுளுடைய வார்த்தைங்கிறத உறுதியா நம்பினார். பைபிள மூல மொழிகள்ல இருந்து ஆங்கில மொழியில மொழிபெயர்த்த முதல் நபர் வில்லியம் டிண்டேல் தான். 15 நூற்றாண்டோட பிற்பகுதியில் கிளாஸ்டர் ஷேருங்கிற இடத்துல டிண்டேல் பிறந்தார். ஆனால் ஆக்ஸ்போர்டு போகிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிது. அப்புறம் அவர் ஒரு பாதிரியார் ஆனார். 15 நூற்றாண்டில் நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு. கடவுளுடைய வார்த்தை பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிற எண்ணம் பரவலாக இருந்துச்சு. லத்தீன் பைபிளை பற்றி ஜனங்க தெரிஞ்சிருந்தாங்க. ஏன்னா சர்ச் பாதிரி அவங்களுக்கு அதை மொழிபெயர்த்து சொன்னார். ஆனால் அந்த ஜனங்க கைக்கு பைபிள் கிடைக்கவே இல்லை. இங்கிலாந்தில் இதை மொழி பெயர்க்கிறதுக்கு டிண்டேல் அனுமதிக்கப்படலை. கிரேக்க மூல பதிப்பில் இருந்து புதிய ஏற்பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க அனுமதி கேட்கறதுக்காக லண்டன் பிஷப்புக்கிட்ட போனார். ஆனால் அவருக்கு அனுமதி கிடைக்கல. பைபிள் மொழிபெயர்ப்புக்கு பயங்கரமான எதிர்ப்பு இருந்ததால் இங்கிலாந்தில் எந்த இடத்துலையும் மொழிபெயர்ப்பு வேலையை செய்ய முடியலன்னு பிற்பாடு அவர் எழுதினார். அவரோட நல்ல லட்சியத்துக்கு ஆதரவாக இருந்த சில வணிகர்கள் அவர் ஜெர்மனிக்கு தப்பிச்சு போக உதவி செஞ்சாங்க. புதிய ஏற்பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிற வேலையை அங்கே அவரால் கொஞ்சம் சுலபமாக செய்ய முடிஞ்சது. 1525 அந்த மொழிபெயர்ப்பு முடிஞ்சு பிரிண்டிங்குக்கு தயாராச்சு. அடுத்தது என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிக்க பிரிட்டிஷ் லைப்ரரிக்கு போகலாம். அந்த லைப்ரரியோட பொறுப்பாளர் டாக்டர் கேரன் லிம்பர்ஹஸ் இப்போ நமக்கு உதவி செய்வாங்க. இது டிண்டேல் மொழிபெயர்த்த புதிய ஏற்பாட்டின் முதல் பதிப்போட ஒரு பிரதி. 1525 கோலோன்ல அச்சடிக்கப்பட்டுச்சு. அந்த பதிப்புக்கு அத்தாட்சியா இந்த பகுதி மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. அது அச்சடிச்சவர் குடிபோதையில வில்லியம் டிண்டேல்னு ஒருத்தருக்காக இந்த ஆங்கில புதிய ஏற்பாட்டை அச்சடிக்கிறதா உளறிட்டார். அதிகாரிகளுக்கு அது தெரிஞ்ச உடனே அச்சகத்துல திடீர் சோதனை நடத்தினாங்க. டிண்டேலும் அவரோட பங்காளிகளும் ரைன் வழியா வோம்ஸ் நகரத்துக்கு தப்பிச்சு போயிட்டாங்க. இது மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அவங்களால மத்திய புத்தகத்தோட கொஞ்ச பகுதி வரைக்கும் தான் அச்சடிக்க முடிஞ்சது. அது ரொம்ப ஆபத்தான வேலையா இருந்துச்சு. கிறிஸ்தவ கிரேக்க வேதாகமத்தோட முதல் பிரதிகள் ஜெர்மனியில இருக்கிற வர்ம்ஸ் நகரத்துல 1526 ஒரு வழியா முழுசா அச்சடிக்கப்பட்டுச்சு. ஏறக்குறைய 3000 பிரதிகள் அச்சடிக்கப்பட்டுச்சு. ஜெர்மனியிலிருந்து ஆன்ட்வெர்புக்கு டிண்டேல் குடிமாறினார். ஜேஜேன் இருந்த அந்த நகரம் டிண்டேலுக்கு வசதியாக இருந்துச்சு. அங்கே நிறைய புது புது அச்சகங்களும் பிஸியான துறைமுகமும் இருந்ததால் இங்கிலாந்து வாசகர்களுக்கு தன்னோட புத்தகங்களை அனுப்புறது அவருக்கு ரொம்ப சுலபமாக போச்சு. பேராசிரியர் குய்டோ லாட்ரே சுமார் 500 வருஷத்துக்கு முன்னால் டிண்டேல் நடந்து போன தெருக்களுக்கு என்னை கூட்டிட்டு போய் காட்டினார். இங்கே இருந்த ஜனங்கக்கிட்ட டச் மொழியிலேயே பைபிள் இருந்துச்சு. அதே மாதிரி இங்கிலாந்து ஜனங்களுக்கும் அவங்க மொழியிலேயே பைபிள் கிடைக்கணும்னு டிண்டேல் நினைச்சார். வட ஐரோப்பாவிலேயே பெரிய துறைமுகமாக இருந்த இது இங்கிலாந்துக்குள்ள பைபிள்களை பெரிய அளவில் கடத்திட்டு போகிறதுக்கு ஏற்ற இடமா இருந்துச்சு. பெரிய வடிவத்தில் இருக்கிற புத்தகத்தை கடத்துறதுக்கு அதோட பக்கங்களை குட்டி குட்டியாக தனித்தனியாக பிரித்து எடுத்து இந்த மாதிரி நிலத்தடி அறைகளுக்கு கிடங்குகளுக்கு கொண்டு வந்தாங்க. இப்படித்தான் டிண்டேல் மொழிபெயர்த்த புத்தகத்தையும் கொண்டு வந்து தடை செய்யப்படாத பெரிய புத்தகங்களுக்குள்ள மறைச்சு வச்சாங்க. லண்டன்ல அந்த புத்தகங்களை பார்க்குற ஒருத்தர் உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிருவார். ஆஹா, குறி போட்டிருக்கிற இந்த புத்தகங்களுக்குள்ள தான் டிண்டேல் பைபிளோட தனித்தனி பக்கங்கள் இருக்கும்னு சொல்லி அதையெல்லாம் எடுத்துக்குவார். டிண்டேல் சாகரத்துக்குள்ள சுமார் 30,000 பிரதிகள் ஜனங்க கைக்கு போய் சேர்ந்துருச்சு. டிண்டேல் துணிச்சல்காரர், தைரியசாலி. இந்த வேலைக்காகவே தன்னுடைய நேரத்தை அர்ப்பணிச்சவர். எத்தனையோ முறை தான் உயிரையே பணையம் வச்சவர். பிரசல்ஸுக்கு வடக்கில் வில்வோடுங்கிற இடத்துல தான் வில்லியம் டிண்டேல் சிறையில் போடப்பட்டார். ஒரு வருஷத்துக்கு மேலே அங்கே வேதனையோடு காலத்தை தள்ளினார்.
தனக்கு கொடூரமான சாவு வரப்போகுதுன்னு அவர் கண்டிப்பாக எதிர்பார்த்திருப்பார். ஆங்கில மொழி மேலே அவருக்கு இருந்த செல்வாக்குக்காக ரொம்பவே புகழப்பட்டார். ஆனாலும் பெரிய இலக்கிய மேதை ஆகணுங்கிற லட்சிய வெறியில் அவர் அந்த வேலையை செய்யலை. பைபிளை அவர் நேசித்தார். உங்களுடைய சட்டத்தை எவ்வளவாய் நேசிக்கிறேன்னு சொன்னப்ப சங்கீதக்காரன் எப்படி உணர்ந்தாரோ அப்படியே தான் இவரும் உணர்ந்தார்னு சொல்லலாம். பயங்கரமான எதிர்ப்புகளை சந்திச்சாலும் பைபிளும் அதுல இருக்கிற ஞானமும் இன்னைக்கு வரைக்கும் அழிஞ்சு போகாம முதல் முதலா எப்படி எழுதப்பட்டுச்சோ அப்படியே நமக்கு கிடைச்சிருக்கு. அதனாலதான் இவ்வளோ பேர் பைபிள் மேல மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்க.